بسم الله الرحمن الرحيم إسلامية جندني تليب نانغو ولكم الحمد لله رب العالمين والصلاة والسلام على إشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا جاء أحدهم الموت قال رب رجعون لعلي أعمل صالحا இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே ஒதுக்க அனுப்பிக்கப்பட்ட வசனத்தில் மனிதன் மூன்றாவது உலகத்தின் பக்கம் பயணிக்கிறான் அந்த உலகம்தான் ஆலமுல் என்று சொல்லப்படும் அதை ஆலமுல் குபூர் கபுரலகம் என்றும் சொல்லப்படும் அல்லாஹு ஆலமின் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நூறாவது வசனத்தில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்தாலோ அவன் தன் இறைவனை நோக்கி என் இறைவனே என்னை உலகத்திற்கு திரும்ப விட்டுவிடு நான் விட்டு வந்த அந்த உலகத்தில் இனி நல்ல காரியங்களையே நான் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறுவான் எனினும் அது ஆகக்கூடிய காரியம் அன்று இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவன் கூறக்கூடியது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை அவர்களுக்கு முன் ஓர் அரண் ஏற்பட்டுவிடும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரையிலும் அதில் அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று அல்குரான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொன்னூறில் இருந்து நூறாவது வசனம் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே பர்சஹ் என்பது அரண் அல்லது தடுப்பு என்று சொல்லப்படும் கால முஜாஹி முஜாஹிது அவர்கள் கூறுகிறார்கள் பர்சஹ் என்பது தடுப்பு என்பதாகும் இம்மைக்கும் மறுமைக்கும் இடையிலான ஒரு தடை என்று அதற்கு பொருள் மேலும் கால முகமதி ரஹ்மத்துல்லாஹி அலை அல் பர்சஹ் மா பைன அத் துன்யா வல் ஆகிரா லைசு மா அஹலி அத் துன்யா யாகுலூன வ யஷ்ரபூன் வல மா அஹலி அல் ஆகிரா யுஜாவிரூன பி அஅமாலிஹிம் கஅப் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் பர்சஹ் என்பது இவ்வுலகிற்கும் மறு உலகிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையாகும் அங்குள்ளோர் உண்ணவும் பருகவும் செய்யும் உலவாசிகளை போன்றோர் அல்லர் தம் செயல்களுக்கு பரதிபலன் வழங்கப்பெறும் மறுமைவாசிகளும் அல்லர் என்று கூறுகிறார்கள் மேலும் அபு சக் ரஹமத்துல்லாஹே அலே அவர்கள் கூறுகிறார்கள் பர்சஹ் என்பது மன்னரை வாழ்க்கையை குறிக்கும் அங்கு வசிப்போர் இவ்வுலகிலும் இல்லை மறு உலகிலும் இல்லை யுக முடிவின் போது எழுப்பப்படும் நாள் வரை அங்கேயே அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று அபு சஹ் அவர்கள் கூறிய தகவல் தப்சீர் இபுனு கசீரிலே பதிவு செய்யப்படுகிறது எனவே பர்சஹ் என்பது ஒரு மனிதன் இறந்த பின் உடனே சந்திக்கும் வாழ்க்கையாகும் மறுமையினால் எழுப்பப்படும் வரை இது நீடிக்கும் இதையே கபருடைய வாழ்க்கை அல்லது இடைப்பட்ட வாழ்க்கை என்பர் இது மறுமை வாழ்வுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் ஒவ்வொருவரின் வினைகளுக்கு ஏற்ப இன்பமோ துன்பமோ அளிக்கப்படும் ஒன்று நரகப்பு படுகொழியாக கபறு இருக்கும் அல்லது சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒன்றாக இருக்கும் ஆக இது காத்திருப்பு நிலையாகும் என்று ஆலமல் பர்சகுடைய வாழ்க்கை குறித்து நாம் காணுகிறோம் எனவே அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ஆலமல் பர்சகுடைய வாழ்க்கையை அதாவது கபருடைய வாழ்க்கையை சொர்க்க பூங்கா வனமாக ஆக்கிய அருள் புரிவானாக ஒரு மனிதனுக்கு கபருடைய அந்தஸ்து நல்லதாக அமைந்து விட்டால் அதற்கு பிறகு உள்ள அனைத்தும் லேசாகிவிடும் மஹருடைய மைதானம் அதற்கு பிறகு ஹிசாப் என்ற கேள்வி கணக்கு அல்லாவுடைய தீர்ப்பும் இன்பமாகிவிடும் அத்தகைய நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தருள் புரிவானாக அமீன் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து